அன்பர்களை ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களை இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மந்திர தகடுகள் மந்திர தகடுகள் சொன்னோன்னே எல்லாருமே வந்து ஏதோ ஒரு மந்திரம் தந்திரம் அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லங்க இப்போ நிறைய பேர் வந்து நமக்கு வந்து தகடுகள் வந்து ரெண்டு மூணு வகையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேர் வந்து தாயத்தில் போட்டுப்பாங்க கோவில்கள் எல்லாம் சில வகத்தில் வெளியில் வைப்பாங்க இல்லையா தாயத்து சில பேர் வந்து அந்த தகடுகளை எழுதி நமக்கு வந்து அதில் தாயத்தில் போட்டு தருவாங்க அது கொஞ்சம் காசுலாம் வாங்கிப்பாங்க இப்போ நமக்கு உங்களுக்கு வந்து எல்லா தகடுகளும் நீங்களே எழுதலாம் ரொம்ப எளிமையான முறையில் எப்படி எழுதணும் அதெல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரப்போறோம் அதுக்கு அதை பத்தியான ஒரு டீட்டெயிலான பதிவு தான் இது தொடர்ந்து இந்த ப இப்போ வந்து நிறைய தகடுகள் இருக்கு வியாபாரத்துக்கு செல்வத்துக்கு குடும்ப நலத்துக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி தகடுகள் இருக்குது எல்லா அம்மன் எல்லா தெய்வங்களுக்குமான தகடுகளை சில தகடுகள் என்னென்ன பலனுன்றதெல்லாம் டீட்டெயிலாக அந்த பதிவில் சொல்ல போகிறோம் அந்த வகையில் வியாபாரத்தில் வியாபாரம் நல்லா போகிறதுக்கு வியா இது எல்லாத்துக்குமே வந்து முதல் தகடு எதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ மகா கணபதி தகடு ஓகேங்களா இப்போது இந்த பெரு பதிவு கொஞ்சம் பெருசு தான் ஏன்னா இந்த தகடு எழுதிட்டு என்ன மந்திரம் சொல்லணும் எதை எப்படி இதை எழுதி எப்படி போடணும் அப்படின்ற எல்லா முறையும் அதில் சொல்லித்தர போகிறோம் ஸோ அதனால் பொறுமையாக இந்த வீடியோட எண்டு வரைக்கும் நீங்கள் கேட்டுட்டு ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இந்த தகடு எப்படி எழுதுறது அதோடைய எப்படி இருக்கும் அது எப்படி வரையலாம் எல்லாமே வரையலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதுக்கான எல்லா விடையும் இந்த பதிவில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் தகடுகளை பூஜை செய்து முதல் சொல்ல போகிறது த்ரீ ஸ்ரீ மகா கணபதி தகடுங்க தகடுகளை பூஜை செய்து அவற்றை தாய்த்தல் அடித்து கட்டி கொண்டால் அற்புதமான பலன்களை பெற முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க ஆனால் தகடுகளுக்குரிய பூஜைகளை செய்யும்போது சில விஷயங்களை ரொம்ப கவனியமாக நம்ம செய்ய வேண்டியது அவசியம் அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம் முதலாவதா பூஜை செய்ய வேண்டிய அறை அப்படி நீங்கள் எங்கே உட்காந்து பூஜை பண்ணுறீங்களோ அந்த இடம் வந்து ரொம்ப சுத்தமான இடமா இருக்கணும் அங்கே வந்து குப்பைகள் அழுக்குகள் இதெல்லாமே இருக்கக்கூடாது அதே மாதிரி நல்ல சாம்பிராணி போக வாசனை இருக்கணும் நல்ல ஊதவத்தி உத்தி இருக்கணும் அங்கே வந்து துர்நாற்றம் இருக்கக்கூடாது நல்ல வெளிச்சம் காற்றோடு வசதியும் இது இருக்கணுன்றது ரொம்ப முக்கியங்க பூஜை செய்யும் நாட்களில் அந்த அறையை நன்றாக கழுவி விட்டு பசுவின் கோமுத்திய போட்டு நல்லா தேய்ச்சிக்கணும் ஓகேங்களா அறையின் வாசலில் மாயிலை தோரணம் கட்ட வேண்டும் பூஜையில் வந்து காலையில் செய்வதாக இருந்துச்சிங்கன்னா அதிகாலையில் எழுந்து நீராடி தூய்மையான ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் பூஜை மாலையில் செய்வதாக இருந்தால் பூஜை செய்வதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் நீராடி தூய்மையான ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் அதுக்கடுத்தது பூஜை செய்கிற சமயத்தில் மனதில் வேறு எந்த சிந்தனைகளும் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாதுங்க அலைப்பாயும் மனதுடன் நீங்கள் பூஜையில் செய்து உட்காரீங்க அதன் மூலன்னா உங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்க போகிறதில்ல அதனால் நீங்கள் அது அப்படி பண்ணிங்கன்னா பண்ண அதுக்கு நீங்கள் பண்ணாமே இருக்கலாம் ஓகேங்களா மனதை உருமுகப்படுத்தி கொண்டு பூஜை செய்ய வேண்டும் அப்போது தான் எதிர்பார்க்க நீங்கள் எதிர்பார்க்க என்ன எதிர்பார்த்து நீங்கள் வரைகிறீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு கிட்டும் சரி இப்போ இப்போ இந்த இப்போ இமேஜில் பார்த்துட்டு இருப்பீங்க மந்திரம் மகாகணபதியோட அந்த தகடோட இப்படி வரையணுன்ற விஷயம் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு மாறி 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 பார்த்துட்டே இருப்பீங்க உங்களுக்கு அந்த மந்திரத்தை எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேவையான சம்பவத்தில் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் இப்போ நீங்க பாக்குறதுதான் மகா கணபதி தகடு சரியா பொதுவா எந்த பூஜை செய்வதா இருந்தாலும் முதல்ல நீங்க கணபதிக்கு தான் பூஜை செய்யணும்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா எந்த காரியமும் இடையூறு இல்லாமல் நிறைவேற்றுவதற்கு அருள் புரிவர் அவர் மட்டும்தான் மற்ற தெய்வங்களுக்கு பூஜை செய்வதாக இருந்தாலும் கூட முதலில் கணபதிக்கு பூஜை செய்து தான் பிறகு அந்தந்த தெய்வங்களுக்கு நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க மந்த் தகடு தான் அதுதான் அந்த மகா கணபதி தகடு இதை என்ன பண்ணுங்க ஒரு செப்பு தகட்டில் எழுதிக்கோங்க அதை நீங்களே செய்யலாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது மெல்லிய செப்பு செப்புத்தகட்டை வாங்கிட்டு வந்து மெல்லிய செப்பு செப்புத்தகடு நாட்டு மருந்து கடைகளிலே கிடக்கும் அதனால் அதில் எந்த விதமான உங்களுக்கு தடங்களும் இருக்காது அதெல்லாம் தடையும் மெல்லிய செப்பு தகடை வாங்கி கொண்டு கூர்மையான முனை கொண்டு துணியாலோ அல்லது வேறு பொருளாலோ அதில் இந்த சக்கரத்தை நீங்கள் எழுதி கொள்ளலாம் ஆனால் மிகவும் அழுத்தமாக எழுத முயற்சிக்க கூடாது அவ்வாறு முயற்சித்தால் செப்பு தகட்டில் துவாரம் விழுந்துவிடும் ஆகையால் பக்குவமாக நீங்கள் எழுதணும் ச இந்த வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு வீடியோ எப்படி எழுதணும் அப்படின்றத ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து லாஸ்டில் டெமோ வீடியோ ஒன்று இருக்கும் அதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது வந்து ஆனால் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் முறைகள் எல்லாமே சேம் தான் அது வந்து என்னொரு இயந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேற ஒரு இது இதை வந்து சும்மா டெமோ வீடியோ மாதிரி உங்களுக்கு இருக்கும் நீங்க எப்படி வரையலாம் அப்படின்றதுக்கு நீங்க அந்த வீடியோவை கடைசியில் பார்த்துக்கோங்க இந்த சக்கரத்தை எழுதி முடித்த பின் செப்புத்தகட்டை பன்னீரில் நீங்கள் கழுவ வேண்டும் அவ்வாறு கழுவுதல் தூய்மைப்படுத்துதல் அப்படின்னு குறிப்பிடப்படும் பிறகு பிறகு செப்புத்தகட்டின் நான்கு மூளைகளிலும் நடுவிலும் சந்தனத்தை தடவி குங்குமம் வைக்க வேண்டும் இவ்வாறு தகடை தயார் செய்து வைத்துக்கொண்ட கொண்ட பிறகுதான் அதற்கான பூஜையை நீங்க தொடங்கவே செய்யலாம் சரி இந்த பூஜை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த பூஜையை காலையில நீங்க செய்யலாங்க மாலையிலும் செய்யலாம் முன்னாடி சொன்ன மாதிரி பூஜை அறையில் இந்த பூஜையை செய்வதற்காக கிழக்கு முகமாக ஒரு இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அங்கே வந்து நீங்க ஒரு மாங்கோளம் போட்டு அதன் மீது ஒரு மனையை நீங்க இல்லைன்னா ஒரு பலகை வச்சுக்கணும் வைத்து அதன் மீது அதை சுற்றிலும் மாக்கோளம் போட்டுக்கொள்ள வேண்டும் சக்கரம் எழுதப்பட்ட இந்த மந்திரத்தகத்தை மனை மீது வைத்து அருகில் ஐந்து முக குத்து விலகை நீங்கள் ஏற்றணும் அதில் திரிகளை போட்டு நெய் ஊற்றி வெய் நெய் ஊற்றி தான் விளக்கேற்றணும் வினயா விநாயக பகவானுக்கு பிடித்தமானவை என்று வெள்ளக்கம் மலர் அருகம்புல் செம்பருத்தி மலர் ஆகியவை குறிப்பிடப்படுகின்றன வெள்ளருக்கன் அல்லது செம்பருத்தி மலரை மாலையாக தொடுத்து மந்திரத்த கட்டிற்கு சூட்டி விட்டு மனையை சுற்றி அருகம்புல்லை நீங்கள் தூவி விட வேண்டும் மனைக்கு எதிரே ஒரு வாழை எலியை விரித்து போட்டு அதில் கொழுக்கட்டை பொறிக்கடலை அவள் தேங்காய் வாழ்ப்பழம் கொய்யா பழம் நாவல் பழம் மாம்பழம் வெட்டிலை பாக்கு சந்தனம் ஆகிய இந்த நிவேதனப் பொருட்கள் உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த நிவேதனப் பொருட்களை வச்சு படைச்சிருங்க பிறகு தூபக்காலில் சாம்பிராணி போட்டு மனையை சுற்றி காட்டுங்கள் தேங்காயை இரண்டாக உடைத்து வைத்து கற்பூரத்தை பொருத்தி மனையை சுற்றி மூன்று முறை காட்டி வணங்க வேண்டும் அப்போது கீழே கொடுக்க இப்போ நம்ம அதில் அந்த டிஸ்பிளேயில் போய்ட்டுருக்கு இல்லையா மந்திரம் மூலமந்திரம் ஒன்று இருக்குது இல்லையா அது வந்து அழுத்தமான குரலில் நீங்கள் உச்சரிக்க வேண்டும் என்ன இந்த மூலமந்திரம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ கணோ கணேச பிரசோதயாத் இந்த மந்திரம் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தத்புரா தத்புராஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ கணேச பிரசோதயாத் இந்த மந்திரத்தை ஒன்பது முறை நீங்கள் உச்சரித்தபடி தீபாராதனை செய்து வணங்க வேண்டும் அவரை வணங்கும் போது குட்டிக்கொண்ண வேண்டும் என்பது ஐதீகம் இரு கைகளையும் மூடிக்கொண்டு வழக்கையால் இடக்காகி இடக்காதிற்கு அருகிலும் இடக்கையால் வளக்காதிற்கு அருகிலும் குட்டி கொள்ள வேண்டும் இதுதான் சரியான முறை தெரிஞ்சுக்கோங்க அதன் பின் என்ன பண்ணுங்க இடது காதி நுனியையும் இடக்கையால் வலது காதி நுனியையும் பிடித்துக்கொண்டு ஒன்பது முறை தோப்பு போட வேண்டும் பிறகு மனைக்கு எதிரே விழுந்து வணங்க வேண்டும் அப்போது உங்களுடைய தலை தோல் மார்பு இரு கைகள் ஆகியவை அனைத்துமே தரையில படணுங்க அவ்வாறு வணங்கி எழுந்ததும் மனைக்கு எதிரே சம்மணமிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள் தளவான நிலையில் அமரக்கூடாது நேராக நிமிர்ந்து நிமிர்ந்தா உக்காரணும் இரு கண்களையும் மூடிக்கொள்ளுங்கள் சிறிது நேரத்தில் மனதை ஒருமுகப்படுத்திக்கோங்க ஒருமுகப்படுத்திட்டு இப்போ இன்னொரு மந்திரம் இருக்கு இல்லையா அந்த மந்திரத்தை அழுத்தமான குரல்ல நிதானமாக உச்சரிக்கணும் என்ன மந்திரம் அது ஓம் விநாயகா நம ஓம் வினராஜா நம ஓம் ஸ்தூளகண்டா நம ஓம் பரஸ்மை நம ஓம் அக்கரண்ய நம ஓம் தீராய நம ஓம் வாகிசாய நம ஓம் மூஷவாக நம மூஷிகவாகனாய நம சோ நானாவித பரிமள பத்திரபுஷ்பாணி சமர்பாமி அப்படின்னு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் பிறகு எழுந்து மீண்டும் மந்திர தகட்டிற்கு தீப தீபம் சாம்பிராணி எல்லாம் காட்டி கற்பூரம்லாம் காட்டினாங்க மந்திராதீங்க காட்டிய பூஜையை முடிக்கணும் நிவேதனமா படைக்கப்பட்டிருக்க பொருள்களை எடுத்து வீட்டில் இருப்பவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து விட்டு நீங்களும் எடுத்து கொள்ளலாம் இந்த பூஜையை தொடர்ந்து மூன்று மாதங்கள் செய்ய வேண்டும் பிறகு பூஜையில் வைக்கப்பட்டிருக்கும் மந்திர தகட்டை ஒரு எடுத்து ஒரு தாயத்தில் அடைத்து உங்களது வலது புஜத்தில் கட்டி கொள்ளுங்கள் அல்லது மந்திர தகட்டிற்கு கண்ணாடி போட்டு வியாபாரம் நடைபெறும் இடத்துல கூட தொங்க விடலாம் இவ்வாறு நீங்கள் செய்தால் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் அதிகமாக லாபம் கிட்டும் எதிர்ப்படும் இடையூறுகள் பிரச்சனைகள் போட்டிகள் பொறாமைகள் என எதையும் நீங்கள் சமாளிக்க முடியும் இதுதான் அந்த எந்திரம் சரிங்களா சோ இந்த எந்திரத்தை வந்து சின்ன சைஸ்ல அந்த இப்போது அந்த வீடியோ அடுத்து வீடியோ அந்த வீடியோவில் பாருங்கள் இப்படி எழுதலான்றத ஒரு டெமோ காமிச்சிருப்பாங்க அதை பார்த்து அதே மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம் அது வந்து ஸ்கேல் அண்டு கூர்மையான ஆயுதம் வச்சு இந்த கூர்மையான ஆயுதம்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு காப்பரில் செஞ்ச ஒரு குண்டு ஊசி மாதிரி இருக்குங்க ஊசினால் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது ஏன்னா தகடு வந்து எந்த காலத்துக்கு ஒன்றும் கிழிக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் மென்மையான கூர்மையாக சாஃப்டான கொஞ்சம் கூர்மையாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் எழுதுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும் சரிங்களா அப்படி ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் வச்சுக்கோங்க சில பேர் வந்து இந்த அது கடையில் கேட்டால் கூட கிடைக்கும் தகட்டோடய ஊசி கேட்டிங்கன்னா அது தடுவாங்க அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரி நண்பர்களே இது போன்று அடுத்தடுத்து நம்ம பதிவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து தகடுகள் பற்றியான எல்லா மந்திரங்கள் அதை எப்படி எழுதணும் என்ன டிசைனில் இருக்கணும் அப்படின்ற எல்லா மந்திர டீட்டெயிலும் உங்களுக்கு அடுத்தடுத்து நாங்கள் சொல்ல போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் எல்லா தெய்வங்களுடைய பைரவர் அம்பாள் யட்சினி கருடு காமாட்சி ஆஞ்சநேயர் நவகிரகம் மோகினி சிவபெருமான் ஸ்ரீதேவி சந்தானலட்சுமி மகாவிஷ்ணு ஐயப்பன் நரசிம்மமூர்த்தி ஸோ எல்லோருடைய கருமானியம்மன் கிருஷ்ணன் மந்திரம் ஐயப்பன் குபேர சண்டிகை மீனாட்சி ஸோ இந்த மாதிரி எல்லா மந்திரத்துக்கான தகடுகள் எழுதும் முறை அந்திரம் எல்லாமே வந்து நம்ம உங்களுக்கு கடத்த பதிவில் கொடுக்க போகிறோம் எந்திரம் எழுதும் முறை இந்த எந்திரங்கள் எழுதுவதற்கு தங்கம் வெள்ளி செம்பு ஐம்பொன் காரிய தகடு இவற்றை பயன்படுத்த வேண்டும் நீங்கள் பயன்படுத்தும் இந்த தகடுகள் அதாவது நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் இந்த தகடு கிடைக்கும் இவ்வாறு வாங்கி வந்த தகட்டை முதலில் சாப நிவர்த்தி செய்ய வேண்டும் அதன் பிறகுதான் எழுதுவதற்கு பயன்படுத்த வேண்டும் அடுத்தது இந்த தகடுகள் எழுதக்கூடிய தகடுகள் கருப்பு புள்ளி இல்லாமல் இருக்க வேண்டும் அந்த தகடுகள் கசங்கி இருக்கக்கூடாது ஓட்டை கிளிசல் இவை எதுவும் இருக்கக்கூடாது எந்திரம் எழுதும் தகடுகள் சமசதுரமாக இருக்க வேண்டும் இப்போ நாலு சியம் அளவில் எடுக்கிறீங்க அப்படின்னா நாலுக்கு நாலு அளவில் இருக்க வேண்டும் அல்லது ஆறு சி எடுக்கிறீங்கன்னா ஆறுக்கு ஆறு சமசதுரமாக இருக்க வேண்டும் எந்திரம் எழுத எழுதுகோல்னு சொல்லுவோம் இல்லைங்க அது ஐம்பொன் ஊசி அல்லது பித்தளை ஆணி அல்லது செம்பு ஆணி இவற்றை மட்டுமே எழுதுவதற்கு பயன்படுத்த வேண்டும் நீங்கள் எந்திரம் எழுதும் பொழுது அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது ஒரு எழுத்தின் மேல் அடுத்த எழுத்துக்கள் எழுதக்கூடாது ஒரு எழுத்திற்கும் அடுத்த இடத்திற்கும் இடைவெளி விட்டு எழுத வேண்டும் இந்த எந்திரத்திற்கு எழுதும் பொழுது கைகளில் ரத்த காயங்கள் ஏற்படக்கூடாது எழுதும் பொழுது ஓட்டை விழுகக்கூடாது கசங்கிய தகட்டில் எழுதும் பொழுது அந்த எந்திரம் வேலை செய்யாது எழுதும் பொழுது இந்த எந்திரத்திற்கு மந்திர உரு சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும் இந்த எந்திரங்கள் எழுத இப்போ எழுதி நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா எழுதும் உங்களுக்கு அல்லது அவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய நபருக்கு படுபட்சி நாளாக இல்லாமல் இருக்க வேண்டும் அவரோட யாராவது ஒரு பிரச்சனை கேட்குறாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்குரிய நபரின் அதிகார நாளில் எழுதும் பொழுது இந்த எந்திரம் நூறு சதவீதம் வேலை செய்யும் செய்வினை கோளர்களுக்கு எந்திரங்கள் எழுதும் பொழுது தகுந்த குருமாரின் அனுமதியோடும் தகுந்த பாதுகாப்புடனும் எழுதி பயன்படுத்த வேண்டும் எந்திரம் எழுதும் பொழுது மனம் ஒரு நிலையில் இருந்து எழுத வேண்டும் மனம் அலைபாயக்கூடாது மேற்கூறிய முறைகளில் எந்திரங்கள் எழுத நன்மைகள் அதிகம் நடக்கும் இந்த எந்திரங்கள் நூறு சதவீதம் வேலை செய்யும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அன்பர்களே வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் நமச்சி